அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிற அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கீழ்கொடுங்கலூர்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் பாதூர்னு ஒரு வில்லேஜில் இருக்கிற இடம். இந்த இதுதான் வந்து அந்த இடத்துக்கு போகிற வழி. இங்கே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒன்று இருக்குது, அரௌண்ட் ஒரு 13 ஏக்கரில். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இதுதான் போகிற பாதை, தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் இந்த இடம் வரும். இப்போ நம்ம அந்த இடத்த நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம். இந்த 13 ஏக்கரில் ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸு, ப்ளஸ் புஞ்ச லேண்டு, இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அண்டர் கிரவுண்டு பைப் லைனு. பஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு இது ஒரு 200 ஒரு 300 மீட்ரு தான் வரும். 200-300 மீட்ரு தான் வரும் பஸ் ரோட்லேருந்து. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது அது பஸ் ரோடு, பிளாக் டாப் ரோடு. இது வந்து இதுவும் உள் ரோடு, தார் ரோடு. இந்த இடம் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் இரண்ட ஃப்ரண்டேஜ். இப்போ நம்ம ஃப்ரண்டேஜில் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ். இதெல்லாம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டு வர அந்த லொக்கேஷன் எல்லாமே ஃப்ரண்டேஜ். இது உள்ளே என்ட்ரா வர கிணறு சர்வீஸுக்கு போகிற வழி இது வந்து. இப்போ இந்த வழியை இது நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த லொக்கேஷனில் தான் வரும். அந்த 13 ஏக்கரில் தான் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த கிணத்து சர்வீஸுக்கு போகிற வேண்டிய ஒரு வழி இருக்குது, ஒரு மண்பாதை இருக்குது. அந்த மண்பாதை வழியாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த லாஸ்ட்டாக மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் பார்டர் இது. இது ஃபுல்லாக அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா, வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிணறு சர்வீஸ். இப்போ நம்ம கிணத்தை நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே வந்து இது ரெட் சாயில் மண்ணு, புஞ்ச லேண்டு தான் உங்களுக்கு வந்து. மேல்மருவத்தூர்லேருந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு, மேல்மருவத்தூர்லேருந்து கீழ்கொடுங்கலூர் ஒரு 13 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து இது உள்ளே வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர். ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் மேக்ஸிமம் அவ்வளோ தான் வரும். இந்த இடம் ஃபுல்லாக புஞ்ச லேண்டு தான், ரெட் சாயில் மண்ணு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மண் சாயலோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக ரெட் சாயில் மண்ணு தான் இது உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த கிணத்தாண்ட போகிறோம். இது எல்லாமே ஃபீல்டு தான், நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃபீல்டு தான் வரும். இது நம்ம கிணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அது ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது இந்த இடத்துல. தண்ணி வளம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்தை பாருங்கள், அது ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் இடிஞ்சிருச்சு, அது மட்டும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்கள் மேலேயே இருக்குது, தண்ணி நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது தண்ணியை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் தான், தண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கிணத்துல தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கும். இது ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி இந்த மாதிரி க்ரீன் கலரில் தெரியுது. இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்குற எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வரும். இது இந்த இதுக்கு பக்கம் இந்த பக்கமும் இருக்குது இடம் காமிக்கிறேன் பாருங்கள். அதான் அதை அந்த ஒரு மரம் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு பவுண்ட்ரி. அதேமாதிரி ஆப்போசிட்டில் அந்த ஒரு வேப்ப மரம் தெரியுது பாருங்கள், தைல மரம். அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து மாந்தோப்பு, அது அந்த பக்கம் ரோடு ஃப்ரண்டேஜில். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு ரோடு பார்த்திங்களா, அந்த ரோடு அந்த பக்கமாக வரும். அதனோட என்ட்ரன்ஸில் அந்த ஃபுல்லாக மாந்தோப்பு அது. அதனோட பேக் சைடு தான் இந்த இடம் நம்ம பார்த்துட்ருக்குறப்ப இந்த இடம். இந்த இடத்தோட ப்ரைஸ் வந்து எக்ஸப்டேஷன் வந்து 15 லேக்ஸ் பர் ஏக்கரு, பட் நெகோஷியபிள் தான். உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் வாங்க, நேரில் போய் உட்காந்து பேசி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.